வணக்கம், எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். மனசு ரிலாக்ஸ் வித் கணேஷ். இன்றைக்கி நம்ம என்ன எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹூ இஸ் காட், கடவுள்ங்கிறது யார், கடவுள்னா என்ன, எப்படி வந்து நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இன்றையோட தலைப்பு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாமே தினம் தினம் வந்து கடவுளை வணங்கிட்டு தான் இருக்கோம். காலையில் எழுந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தினம் தினம் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம கடவுளை, அது கடவுளுங்கிறது எல்லாமே ஒன்று தாங்க. அது பிள்ளைய விநாயகராக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், இல்லை அல்லாவாக இருக்கட்டும், எல்லா கடவுளும் ஒன்று தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். இது என்னோட கருத்து, இது எந்த மதத்தையும் சார்ந்த ஒரு கருத்து கிடையாது. கடவுள்னா எல்லாமே ஒன்று தான். நான் வந்து அல்லாவையும் கும்பிட்றவன், ஜீசஸையும் கும்பிட்றவன், விநாயகரையும் நான் கும்பிட்றவன். ஸோ கடவுள்னால் யார், கடவுள் எப்படி நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாரு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் என்னோடய தலைப்பாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஒரு கேள்விப்பட்ட விஷயம். எப்படின்னா, ஒரு சிறு கதை, இதில் வந்து ஒரு சிறு கதை ஒன்று அடங்கியிருக்கு. நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, மிசிசிப்பி ரிவர் அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு பெரிய செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிசிசிப்பி ரிவரில் வந்து பல 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 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த மிசிசிப்பி ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிற நகரங்கள் எல்லாமே வந்து ஃப்ளட்டடாக ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கவர் ஆகிட்டுருக்கு. அப்படி கவர் ஆகிட்டுருக்கும் போது எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா, தான் உயிரை தப்பிக்கிறதுக்காக அப்படியே அவங்கவுங்க அவங்க இடத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. அரௌண்ட் 99.99% ஆஃப் த மக்கள் வந்து ரெஸ்கியூ ஆகிட்டாங்க. அவங்க எல்லாமே வந்து ஒரு சேஃபர் ஜோனில் வந்து போய் தன்னை இது பண்ணிக்கிறாங்க. அப்போது ஒரு கேப்டன் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மிசிசிப்பி ரிவரோட நடுவில் நின்றுட்டு ஊர் மக்கள்லாம் வந்து போகிறத பார்த்துட்டு அவர் வந்து தன்னை காப்பாற்றிக்க எந்த முயற்சியும் எடுக்கலை. அவர் வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்ருக்காரு. ஊர் மக்கள்லாம் கூப்பிடும் போது, இல்லை நான் வரல, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவரோட நடுவிலையே நின்றுட்டுருக்காரு. மக்கள்லாம், என்னடா அவன் பெரிய லூஸாக இருப்பானோ, எல்லாமே வந்து வெளில வந்துருச்சு, எல்லாமே வந்து உயிருக்கு போராடி நம்ம போயிட்டுருக்கோம், இவன்னா வந்து நடு ரிவரில் ஆற்றுல நின்றுட்டு எனக்கு நான் வரல எல்லாத்துக்கும் டாட்டா பை பை சொல்கிறானே, என்னடா ஆச்சு இவனுக்கு, என்ன ஏதோ கோளாறாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது தண்ணியோட லெவல் வந்து நின்றுட்டே இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரிவரோட நடுவத்து நோக்கி அப்படியே போயிட்டு நடந்துட்டுருக்காரு. எல்லாமே மக்கள்லாம் ஊரை பார்த்து ஓடுறாங்க, சேஃபர் ஜோனை பார்த்து போடுறாங்க. பட் இவர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மிசிசிப்பி ரிவரோட நடுவு கடலை நோக்கி போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது நடுவு கடலில், நடுவு ஆறில் போய் நிற்கிறாரு. நின்று எல்லாம் கூப்பிட இவர் சிரிக்கிறாரு, நீங்களாம் போங்க, உங்களை காப்பாற்ற மனுஷன்தான் வருவாங்க, ஆனால் நான் வந்து பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் கடவுளை வந்து வணங்கிட்டுருக்கேன், கடவுளுக்கு தினம் தினம் அஞ்சு வேலை ப்ரேயர் பண்ணுறேன், தினம் தினம் வந்து நான் 1000 தடவை நான் வந்து கடவுளை நினைக்கிறேன், எல்லாமே வந்து நான் எனக்கு கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். God will save me. I am praising the Lord from my birth to death. Definitely God will save me. அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவர் நிற்கிறார். அப்போது அந்த நீரோட மட்டம் வந்து பார்த்திங்கன்னா, அவரோட அந்த முட்டி வரைக்கும் அப்படியே தண்ணி லெவல் ஏறுது. அப்போ வந்து ஒரு போட்டில் வந்து ஒரு பையன் போட்டில் வந்து ஒருத்தன் வந்து கிட்டக்க வந்து, சார் வாங்க, தயவுசெய்து வாங்க, உங்களோட அந்த தண்ணி நீர் லெவல் வந்து ஏறிட்டே இருக்குது, உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, தயவுசெய்து வாங்கங்கிறப்போ, ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஹெல்ப், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் காட் அப்படிங்கிறாரா. நான் வந்து ஐ எம் வெயிட்டிங் ஃபார் காட், ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஹெல்ப், ஜஸ்ட் கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் என்னடா அவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியோட லெவல் வந்து அப்படியே ஏறி 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 இடுப்புக்கு மேலே அப்படியே வந்துடுச்சு. இடுப்புக்கு மேலே அப்படியே வந்தோன்னே ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து ஒருத்தங்க ரோப் ஒன்று போடுறாங்க. தயவுசெய்து சார் வாங்க, ப்ளீஸ் கம், கேட்ச் த ரோப் அண்ட் ஜஸ்ட் ரெஸ்கியூ யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, நோ, கெட் லாஸ்ட், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் காட், ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் உதாசீனப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு. என்னடா அதுன்னு சொல்லிட்டு கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. அப்போது அண்டர் கிரவுண்டு ரெஸ்கியூ டீம் வந்து அவரை அப்படியே காலை போட்டு இழுக்கிறாங்க. அவர் அப்படியே தட்டி விட்டு, எனக்கு தேவை கிடையாது, எனக்கு எந்த ரெஸ்கியூவும் தேவை கிடையாது, நான் வந்து கடவுளுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
உடனே எல்லா மக்களும் பார்க்குறாங்க, கண்ணு முன்னாடியே இவர் அப்படியே மூழ்கி 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 கடவுளே காப்பாற்று, கடவுள் வா, கடவுள் வா, காட் வா, காட் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காரு. கடவுள் வரவே இல்லை, ஃபுல்லாக அப்படியே தண்ணி மூழ்கி இறந்துடுறார். இறந்தோன்னா என்ன பண்ணுறாருன்னா, இவரோட ஆன்மா வந்து கடவுள்கிட்ட போகுது. என்னடா அது, சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம எவ்வளோ ப்ரேயர்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எத்தனை நாள் நான் வந்து கடவுளுக்கு பூஜை பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேருக்கு நான் அன்னதானம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேருக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கேன். கடவுள் நம்மளை ஏமாத்திட்டாரு, நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கடவுள் 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 கடவுள்னு கடவுளுக்கே அர்ப்பணித்தோம், இன்றைக்கி என்னென்னா அந்த கடவுளே என்னை என் உயிரை காப்பாற்ற வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கடுப்பாக போய் நேராக கடவுள் முன்னாடி போய் நீ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கடவுள் முன்னாடி போய் நிற்கிறாரு. எப்பா உனக்கு என்ன நான் பாவம் பண்ணேன், உனையே நம்பி நம்பி நான் வந்து சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் உனக்கு கும்பிட்டுட்ருக்கேன், நீ என்னன்னா என் உயிரை கூட காப்பாற்ற வரலையே, நீலாம் என்ன என் கடவுள், யூ ஆர் அ பிக் சீட்டர், யூ சீட்டட் மை லைஃப், யூ டுக் மை லைஃப், ஐ ஹவ் வேஸ்டட் கம்ப்ளீட்லி மை லைஃப் டு ஃபார் யூ, பட் யூ நெவர் ரெஸ்பாண்டட் மீ வென் ஐ எம் இன் ட்ரபுள், யூ நெவர் சேவ் மீ வென் ஐ வாஸ் இன் ட்ரபுள், யூ ஆர் ஜஸ்ட் அ சீட் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்த்து திட்டுறாரு. அது கடவுள் சிரிக்கிறாரு. மகனே, கடவுள் சொல்கிறாரு, மகனே நான் வந்து மூணு தடவை உன்னை காப்பாற்றுனேப்பா, அஞ்சு தடவை கூட நான் உனக்கு காப்பாற்றினேன், ஆனால் நீ தான் அதை உதாசனப்படுத்தினேன், நான் வந்து உன்னை காப்பாற்றினேன், நீ தான் வந்து அதை உதாசனப்படுத்தினேன், எங்கே நீங்கள் காப்பாற்றுனீங்க, நான் வெயிட் பண்ணிட்டு தானே இருந்தேன், ப்ரைஸ் த லார்ட், கிவ் மீ த பவர், ப்ளீஸ் சேவ் மீ, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துனேனே, ஏன் வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணல, இப்போ என்னமோ நான் உங்களை அனுப்புனேன்னு சொன்னீங்க, எதுக்கு என்ன ரீசன், ஏன் என்னை ஏமாத்துறதுக்கு என்ன காரணம், என்னை பொய் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்த்து சண்டை போடுறாரு. கடவுள் சொல்கிறாரு, கூட்டத்தில் எல்லா மக்களும் ஓடும்போது உறக்க குரலோடு வா வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன், அதுவும் கண்ணில் கேட்கல, அதுவும் நான் தான், ரெண்டாவதா போட் அனுப்பிச்சி என் கூட வான்னு உன்னை கூப்பிட்டேன், அப்பையும் நீ வரல, என்னை உதாசீனப்படுத்திட்டேன், மூணாவது முறை ஹெலிகாப்டர்லேருந்து ரோப் போட்டு என் கூட வா அப்படின்னு உன்னை கூப்பிட்டேன், அப்பையும் நீ உதாசீனப்படுத்தின, அட்லீஸ்ட் கடைசியில் என்னை புரிஞ்சுப்பேங்கிறதுக்காக அண்டர் கிரவுண்ட் ரெஸ்கியூ டீம் மூலிமா உன் காலை பிடிச்சி இழுத்தேன், அப்பையும் நீ உதாசீனப்படுத்திட்ட மகனே, உன் முடிவுக்கு நீதே காரணமாயிட்ட, நான் உன்னை அஞ்சு வாட்டி உன்னை நான் வந்து உதவிக்கு அழைச்சேன், நீ உன்னை நீ உதாசீனப்படுத்தின, ஆனால் இன்னைக்கு பழியை ஏன் மேலே போடுற, நானாக வரலன்னு சொன்னேன், அஞ்சு வாட்டி நான் உன்னை கூப்பிட்டேனேடா, நீ தான்டா உன் உயிரை மாய்த்துக்கொண்ட அப்படின்னோடனே அவருக்கு அப்படியே தலைக்குனிவு ஏற்பட்டு கண் கலங்கி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாருங்க. இந்த கதையிலேருந்து நம்ம ஒரு பாடம் என்ன நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, கடவுளுங்கிறது உண்டு, வி ஹாவ் அ பவர், வி ஹாவ் அ ஒரு பவர் இருக்குது, அதை ஹெவன்லி ஃபாதர்னு சொல்லுவோம், அனைத்துக்கும் மேலான ஒரு பிரகாசமான ஒளின்னு சொல்லுவோம், அதை வந்து அல்லாஹ், ஜீசஸ், முருகன், என்னென்னமோ நம்ம பேர் வச்சு நம்ம சொல்லுவோம், எல்லாமே உண்டு, I salute them, I respect, we have to respect, அனைத்து பவரும் உண்டுங்க, கடவுள் இருக்காரு, ஆனால் கடவுள் நம்மக்கிட்ட வந்து டைரெக்டாக வந்து என்னப்பா இன்னைக்கு உனக்கு பிரச்சனையா கால் பண்ணி சொல்லணும், இந்த வரம்பா அந்த வந்துகிட்டே இருக்கேன், ஆன் த வே ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்மக்கிட்ட ஒரு நம்ம ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் கண் கலங்கி நிற்கும் போது உங்களுக்காக வந்து ஒருத்தன் குரல் கொடுக்குறான் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒருத்தங்க வந்து உதவி செய்கிறான் பார்த்தீங்களா, அவன் தாங்க கடவுள், கடவுள் அவன் மூலியமாக தான் உங்களுக்கு வரான். இதுதான் வந்து கமல் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தன் கண் கலங்கி அடிபட்டு ரோட்டில் நிற்கும் போது பத்து பேர் பார்த்துட்டு போகும்போது ஒருத்தனுக்கு மட்டும் மனசு வந்து அதை கிட்ட போய் தூக்குறான் பார்த்தீங்களா, அதாங்க கடவுள். ஏதோ ஒரு மூலையில் அம்மா அப்பாவுக்கு தெரியாதவன், சொந்தம் இல்லாதவன், நண்பன் இல்லாதவன் அடிபட்டு கிடக்கும் போது உன் கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர் வருது பார்த்தீங்களா, அந்த கண்ணீர் தான் சார் கடவுள், இதுதான் சார் கடவுள். கடவுளுங்கிறவர் நம்மளுக்கு டைரெக்டாக அப்பியர் ஆகி நம்ம முன்னாடி வந்து நிற்க மாட்டார், யார் மூலியமாவது, யார் மூலியமாவது, மக்கள் கடவுளுங்கிறது கடவுள் உள்ள உனக்குள்ளே இருக்குது, உனக்குள்ளே கிடக்குது, அதுதான் கடவுள். எல்லா மனசுக்குள்ளேயும் கடவுளோட குணம் இருக்குங்க, எல்லா மனசுக்குள்ளேயும் கடவுளோட குணம் இருக்குது, அது கடக்கு உள்ள, அதுதான் கடவுள். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து, இதை வந்து எந்த உதச்சார்ந்தது பற்றியும் இந்த கருத்து தெரிவிக்கல, எல்லாமே கடவுள், அனைத்து கடவுளும் கடவுள், அந்த கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கான், அந்த உனக்குள்ள ஒரு கடவுள் வந்து நீ கடவுள் குணத்தை வெளிப்படுத்துகிறதும் மிருக குணத்தை வெளிப்படுத்துகிறதும் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிற நடைமுறையில் தான் இருக்குது. அதனால் கடவுள் உங்களுக்குள்ளேயே இருக்கார், உங்களுக்கு வெளியும் இருக்கார், எங்கேயும் இருக்கார்,
தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அதை தான் வந்து அன்றைக்கும் சொல்கிறாங்க, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார் கடவுள். மனசை ரிலாக்ஸ் வித் கணேஷ். வணக்கம் எல்லாத்துக்கும், மாலை வணக்கம். மனசு ரிலாக்ஸ் வித் கணேஷ். இன்றைக்கி நம்ம என்ன எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,